நடந்து முடிந்திருக்கக்கூடிய முத்தமிழ் முருகன் மாநாடு குறித்தும் அந்த மாநாடு தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய பலவிதமான கருத்துக்கள் தொடர்பாக இந்த நம்ம பார்க்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம் இது உங்கள் ஸ்டேட் தலையங்கம் நிகழ்ச்சி முத்தமிழ் முருகன் மாநாடு இன்னும் சரியா சொல்லணும் அந்த அழைப்புதல் இருக்கிற மாதிரியே சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இந்து சமய அறநிலையத்துறை நடத்தியிருக்கிறாங்க மாநாட்டு தீர்மானங்கள் அப்படின்னு பல விஷயங்களை வந்து போட்டிருக்கிறாங்க இதற்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த முத்தமிழ் முருகன் மாநாடை ஏன் திடீர்னு நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து கூட்டணி கட்சிகள் மத்தியில் வந்து எழுந்திருக்கிறது எதிர்கட்சிகள் மத்தியிலும் வந்து எழுந்திருக்கிறது பொதுவாக இந்து சமய அறநிலையத்துறையினுடைய பணிகளுக்கு உள்ளதான் இந்த பணியும் வருது இது வந்து ஒரு சாதாரணமான நிகழ்வு அப்படின்னு தான் இந்த நிகழ்வை ஆதரிக்கக்கூடிய ஆளுங்கட்சி தரப்பினரும் சரி திமுக அரசை வந்து ஆதரிப்பவர்களும் சரி ஓப்பனாக வந்து சொல்லக்கூடிய விஷயம் அதுவாக தான் இருக்குது என்ன அப்படின்னா ஒரு இந்து சமய அறநிலையத்துறை அந்த துறையின் கீழாக வரக்கூடிய ஒரு பணிகளில் ஒன்றாகத்தான் இந்த பணியை பார்க்க வேண்டியமே ஒழிய இது தனித்த ஒரு செயல்பாடாக பார்க்கணுன்ற அவசியமோ கட்டாயமோ கிடையாது இது வரலாறு நடிகரும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயணம் தானே சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் அப்படிலாம் இல்லை அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படின்னு இந்த காலகட்டத்தில் இந்துத்துவம் தன்னுடைய ஆக்டோபஸ் கரங்களால் ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒவ்வொரு கட்சிகளையும் விழுங்கி வரக்கூடிய நேரத்தில் ஒரு மத சார்புடைய ஒரு நிகழ்வை ஏன் ஒரு அரசு நடத்துகிறது அப்படின்னு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய சிபிஎம் கட்சி ஆகியோர் வந்து ஒரு கண்டன குரல்களை கூட்டணிக்குள் இருந்தே எழுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது அந்த கண்டனக்குரல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாட்டியுமே கூட கவனிக்க வைக்க வேண்டிய ஒரு குரல்களாக தான் நம்ம வந்து இங்கே பார்க்க முடிகிறது விட முடியாது முதல்ல நம்ம இந்த இவங்க பெரிதிருப்பதற்கு முன்னாடி இது எப்படிலாம் இந்த முருகன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து உழவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் முதன் முதலாக இப்போ கூட ரீசெண்டாக ட்விட்டர் எக்ஸ்ட்ராத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்குது அதாவது எஸ்எஸ்ஆர் வந்து திரைப்படத்துலையா ஒரு காட்சியில் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பழனியில் வந்து நம்ம மாநாடு போட போகிறோம் அப்படின்னு இன்றைக்கி வந்து பழனியில் தானே வந்து முத்தமிழ் முருகன் மாநாடு போட்டிருக்கிறாங்க ஆகஸ்ட் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பழனியில் வந்து மாநாடு போட போகிறோம்னு சொல்லி அவர் சொல்கிறாரு உடனடியாக பழனியில் மாநாடுனா நீங்கள் வந்து முருகன் மாநாடு நினச்சிடக்கூடாது அந்த பழனியில் ஒட்டுமொத்தமாக திராவிட இயக்க வீரர்களை வந்து வாரீர் அப்படின்னு பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய தலைமையில் இயக்க வீரர்களே கல வீரர்களே வாரீர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல பழனியில் ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய தமிழ் சமூகத்தில் இன்னுமே கூட இந்த நூற்றாண்டில் கூட சாதி பார்த்து கிட்ட வராத அண்டி வராத அப்படின்னு பேசக்கூடிய போக்குகள் இருக்குது இதையெல்லாம் ஒழிக்கணும் மூண நம்பிக்கைகளை ஒழிக்கணும் இப்படின்னு சொல்லக்கூடிய வசனங்கள் இடம்பெற்று மிகப்பெரிய தலைவர்கள் அன்பில் தர்மலிங்கம் நெடுஞ்செழியன் பேராசிரியர் அக்கா அன்பழகன் அந்த மாதிரி எல்லா வரிசையாக எல்லாருடைய பெயர்களும் அது இடம்பெற்றிருக்குது எல்லாருடைய புகைப்படமும் இடம்பெற்றிருக்குது அவங்களுடைய வீடியோக்கள் வருது இப்படி இல்லை அதில் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஒரு பர்சனாக கலைஞர் கருணாநிதியும் வராங்க இப்படி எல்லாருமே இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த காட்சியை வந்து இன்றைக்கி ரீசெண்டாக வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது காரணம் என்ன அப்படின்னா திமுகவுக்கென்று ஒரு பாரம்பரியம் இருந்தது திமுக திராவிட சித்தாந்தத்தை திராவிட கருத்திகளை அந்த கண்ணோட்டத்தை மக்கள் மத்தியில் பரப்ப வேண்டும் என்பதற்காக பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டு வந்துச்சு எப்படி இன்றைக்கு திராவிடர் கழகங்கள் அதாவது தீக்கா விட்டுருங்க நீங்கள் தீக்கா இன்றைக்கி ரொம்ப தீவிரமாக செயல்படலைங்கிற விமர்சனம் எல்லாருக்கும் மத்தியிலுமே இருக்குது ஆனால் திராவிடர் விடுதலை கழகம் குளத்தூர்மணி அப்புறம் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய திராவிட இயக்க தமிழர் பேரவை இந்த மாதிரி இருக்கக்கூடிய இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திமுக செய்ய வேண்டிய வேலையை திமுகங்கிற கட்சி பார்க்க வேண்டிய பணிகளை இவங்களாம் அங்கங்கே சின்ன சின்ன கூட்டங்கள் போட்டு பிரச்சாரங்கள் பண்ணி முழக்கங்கள் போட்டு துண்டு பிரசுரங்கள் குடித்து வீடு வீடாக சென்று தெரு தெருவாக சென்று வேலைகளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறது நம்ம பார்க்க தான் முடியுது அது ஒன்றும் மாற்றுக்கிறதுலாம் அவனுக்கு கிடையாது இன்னைக்கும் திராவிட விடுதலை கழகத்தினுடைய தலைவர் தோடர் குளத்தூரில் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கங்கே சிற்றரங்குகளில் உள்ளரங்கு கூட்டங்களில் பேசி பெரியாரை பற்றியோ அண்ணாவை பற்றியோ பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும் வலைதளங்களில் அதுக்கான வலைவொலிகள் காட்சிகள் நிறையவே வந்துகிட்டு இருக்குது ஸோ திமுக பண்ண வேண்டிய வேலையை இன்றைக்கி இயக்கங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆனாலும் கூட திமுகவுக்கு ஒரு பாரம்பரியமும் வரலாறும் ஒரு கருத்தியல் கண்ணோட்டமும் ரொம்ப தெளிவாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு அது ஓரளவுக்கு கலைஞர் கருணாநிதி காலம் வரைக்கும் இருந்துச்சு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே அதற்கான தடயங்களே இல்லாமல் இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கையில் வேலை பிடித்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை ஒரு அவலக்காட்சியை பார்க்க முடிகிறது அப்படின்னு சொல்றாங்க இந்த திமுக மீதே பற்றிருக்க கூடிய பல தொண்டர்கள் திராவிட இயக்க தொண்டர்கள் ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லணும்னா திமுக தொண்டர்கள் அவலக்காட்சின்னு சொல்ல மாட்டாங்க இப்ப இதுல என்ன ஒரு விமர்சனம் எழுந்திருக்குதுன்னா இன்னைக்கு திமுகவில் இருக்கிறவங்க நாங்கள் என்றைக்கோ கடவுள் மறுப்பு கொள்கையை கைவிட்டு விட்டோம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்ன பேரறிஞர் அண்ணாவின் வழிவந்து விட்டோம் அண்ணா அவர்களே எப்போதோ பெரியாருக்கு எதிராக நாங்கள் ஒரு களத்தை வைத்து விட்டோம் பெரியார் கடவுளே இல்லை என்பார் நாங்களோ பிள்ளையார் சிலையும் உடைக்க மாட்டோம் பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டோம் என்று எங்களுடைய கொள்கைகளை வரித்துக் கொண்டோம்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு நீங்கள் பிள்ளையாரும் உடைக்க மாட்டோம் பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டோங்கிற கொள்கையவே உடைச்சிட்டாங்க அதையும் தாண்டி இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு ஒரு அதுக்கான ஒரு துணுக்கு காட்சி காட்சியினைத்தை நீங்கள் பார்த்துருக்க முடியும் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்து மக்கள் கட்சி அதனுடைய தலைவரான திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் அந்த மாநாட்டினுடைய முன் வரிசையில் முன் இருக்கையில் தமிழ்நாடு இந்து சமய அணல்துறை அமைச்சர் திரு சேகர் பாபுக்கு பக்கத்தில் அமர்ந்துருக்கிறாரு இந்து மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் இந்துத்துவவை வேரூன்றி பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி அவர் செல்லும் இடமெல்லாம் திமுகவையும் திராவிட இயக்கத்தையும் தமிழ்நாட்டில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய கடவுள் மறுப்பு கொள்கையை பேசக்கூடியவர்களும் சரி சமூக நீதி கொள்கையை பேசக்கூடியவங்களையும் சரி சாதி மறுப்பு பேசக்கூடியவங்களையும் சரி மிக காட்டமாக விமர்சிக்கக்கூடியவர் ஓகே கருத்து வேறுபாடு இருக்கலாம் அதெல்லாம் ரைட்டு தான் ஆனால் அவர் அழைத்து வந்து அந்த மாநாட்டில் அமர வைக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லையே இப்போதான் ராஜ்நாத் சிங் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனார் அது ஒரு கிரிடிசிசமில் இன்னுமே இருந்துகிட்டு பல பேர் பல கண்ணோட்டங்களை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்களே பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டுக்குள்ளே இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத்தை அழைத்து வந்து அந்த மாநாட்டில் அமர வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது சேகர் பாபு ஐயா அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் கூட மரியாதைக்குரிய அர்ஜுன் சம்பத் ஒரு நண்பராக இருந்துட்டு போகட்டும் அதை பற்றி பிரச்சனை கிடையாது பேச்சாளர் ஆன்மீக சொற்பொழிவாளர் சிந்தனையாளர் மரியாதைக்குரிய சுகிசிவத்தை அழைத்தீர்களா அதில் ஒரு நியாயம் இருக்கிறது அதில் அதை புரிந்து கொள்ள முடிகிறது ரைட் ஓகே அவர் வந்து அந்த பாதையிலேயே பயணிக்கிறவர் இன்னொன்று ஆன்மீகத்தையும் அரசியலையும் பிரித்து பகுத்து பார்க்க வேண்டும் என்ற புரிதல் கொண்ட ஒரு நபர் ஒரு நல்ல ஒரு பேச்சாலுமே எழுத்தாளுமை மக்களை கவரக்கூடிய பேச்சாற்றல் கொண்டவர் ஆன்மீகத்தை சரியாக பரப்பக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவரை அடைச்சிங்களா ரைட் ஃபைன் ஓகே நோ ப்ராப்ளம் அட் ஆல் ஆனால் அர்ஜுன் சம்பத் அவர்கள் இந்த மாநாட்டுக்கு வரார் அப்படின்னா திமுக என்ன சொல்ல வருகிறது இதில் என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா அதுக்கு நீங்கள் வந்து தமிழ் தேசிய பே மணியரசனை கூப்பிட்டுருக்கலாமே ஏன் சீமானே கூப்பிட்டுருக்கலாமே நாங்கள் ஒருபோதும் இந்துக்கள் அல்ல நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் உங்களுடைய பாஷை திராவிடர்கள் கூட வச்சுக்கோங்க நாங்கள் தமிழ் இந்து அப்படின்னு கூட ஒரு சமயத்தில் திரு ஐயா பே மணியரசனவர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்கள கூட கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா ஆசீவக சமயத்தில் ஆசீவகத்தை குறித்து பாடம் எடுத்த அந்த நூலை வெளியிட்டவரே ஐயா முதல்வர் மு க ஸ்டாலின் தான் அவர் தான் நெடுஞ்செல் ஐயா எழுதின ஆசீவகம் தமிழர் சமயம் குறித்த அந்த விஷயத்தை வந்து வெளிப்படுத்தி கொண்டு வந்தவர் அந்த ஆசீவகம் தொடர்புடைய அறிஞர் பெருமக்கள் தமிழ்நாட்டில் ஏராளமானோர் இருக்கிறாங்க அவங்கள கூப்பிட்ருக்கலாம் ஆனால் இவரை நீங்கள் சிறப்பு விருந்தினராக ஒரு முன்வரிசையில் அமர வச்சு அழகு பார்த்துருப்பது அப்படிங்கிறது எதை குறிக்கிறது என்றால் இது வந்து ஒரு இந்து கடவுள் முருகன் இந்து முருகன் இந்து கடவுளாக இருக்கிறார் அதனால் நாங்கள் அர்ஜுன் சம்பத்தை கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு தான் பொருள்படுகிறது சமீபத்தில் திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய இதழான பெரியார் முழக்கத்தில் ஒரு முக்கியமான கட்டுரை வெளியிட்டிருக்கிறாங்க தொடர் விடுதலை ராஜந்தன் எழுதியிருக்கிறாங்க அதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா இந்துத்துவமயப்படுத்தப்பட்டுவிட்ட விட்ட முருகனை எப்படி நீங்கள் மீட்டு உருவாக்கம் செய்ய போகிறீங்க மீட்டு வர போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான செயல் திட்டம் உங்கள்கிட்ட இருக்குதா எப்படி முருகனை நீங்கள் மீண்டும் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்ல போகிறீங்க எப்படி அதற்கான ஆதாரங்களை கொண்டு வர போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான செயல் திட்டமோ ஒரு கொள்கை வகுப்போ அதற்கான தீர்மானங்களோ முழக்கங்களோ எதுவுமே உங்கள்கிட்ட இல்லை வெறும் பத்தாம் போதுவா முத்தமிழ் முருகன் மாநாடுன்னு பேரை போட்டுவிட்டு முழுக்க முழுக்க பார்ப்பனமயப்படுத்தப்பட்ட ஒரு விழாவாக ஒரு நிகழ்ச்சியாக தான் இதை வந்து கொண்டு போயிட்டு இருக்கீங்க வெறும் கருவறைக்குள்ளாக சாதாரண விஷயங்களுக்குள்ளாக அந்த முருகனை கருத்தரங்கிற்குள் கொண்டு வந்தது கூட ஒரு ஆகம எதிர்ப்பாகத்தான் கருதி கொள்ள வேண்டி இருக்கிறது அப்படின்னு எழுதியிருக்கிறார் அவரே கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறாரு யாரு தீவிக்காவே இறங்கி வந்திருக்கிறாங்க கருத்தரங்கிற்குள் முருகனை கொண்டு வந்ததே கூட ஒரு ஆகம எதிர்ப்பாகத்தான் நம்ம கொள்ள வேண்டி இருக்கிறது ஆனாலும் ஆனாலும் நீங்கள் மீட்பு மீட்புன்னு சொல்கிறீங்களே அந்த மீட்புக்காக என்ன வேலை பார்த்தீங்க அர்ஜுன் சம்பத் அவர்களை அழைத்து கொண்டு வந்து முன் வரிசை இருக்கையில் அமர வைத்து அமைச்சரோடு சேர்ந்து அழகு பார்ப்பது தான் நீங்கள் மீட்டெடுக்கக்கூடிய வேலையா இங்கு அனைவரும் இந்துக்கள் தான் இந்து கடவுள் தான் முருகன் என்று தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார் தமிழ் தான் இந்து இந்து தான் தமிழ் என்று பேசி கொண்டிருக்கிறார் மரியாதை கூறிய அர்ஜுன் சம்பத் அவர்கள் ஆனால் அவரை அழைத்து கொண்டு நீங்கள் வந்து வந்து பார்க்குறீங்க ஆனால் அவரே சொல்கிறாரு டிவிக்கு அப்படி விடுதலை சொல்கிறாங்க தமிழ்கடவுள் முருகன் தமிழர்களுடைய திணை வழி தெய்வ வழிபாட்டில் முருகனுக்கென்று ஒரு இடம் இருந்துச்சு இதை பல அறிஞர் பெருமக்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க அப்படி இருக்கும்போது இப்படியான வரலாற்று பிறனியை கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அந்த முருகனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலை என்ன

முப்பாட்ட முருகன்னு சொல்லலான்னு பல முறை கேள்வி எழுப்பிய போதும் அதற்கான விடையாக நான் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டேன் தமிழர்களுக்கென்று ஒரு மெய்யியல் கோட்பாடு இருக்கிறது அதன் அடிப்படையில் நமக்கென்று ஒரு ஒரு நிலத்தெய்வ வழிபாடுகள் இருந்துச்சு அதில் குறுஞ்சுணை தந்தவனாக நாங்கள் வந்து முருகனை பார்க்குறோம் அவர் வந்து படைப்பு கடவுளாக பார்க்கல ஒரு முன்னாடி தோன்றிய ஒரு முன் தோன்றிய ஒரு நபராக நாங்கள் பார்க்கறோம் அப்படின்னு சொல்லி விளக்கங்கள் கொடுக்குறாரு ஆனால் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா அதை பேசி முப்பாட்டன் முருகன்னு சொல்லி அவருக்கு வந்து இன்னைக்கு ஒரு எயிட் பர்சன்ட் ஓட்டு வங்கியை வாங்கி ஒரு மாநில கட்சி ஆயிட்டாரு அப்படின்னும் அதன் பிறகு அவரை பின்பற்றி வேல் யாத்திரை பாஜக வேல் யாத்திரை பாஜக நடத்தியதற்கு நான் தான் காரணம்னு சீமான் சொன்னது கூட ஒரு 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 ஏற்கத்தக்க கருத்து தான் செய்யுது ஓகே அதில் ஒரு 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 கிரேஸை உருவாக்குறாரு அப்போ நம்ம நம்மளோட அறுவடை பண்ணால் இவங்க நினச்சி அதை பண்ணாங்க ரைட்டு ஆனால் இங்கே மூத்த பத்திரிகையாளர் சாவித்திற்கான ஒரு அருமையான ஒரு கற்று எழுதியிருந்தார்

மெயின் கோர் ஓட் பேங்குங்கிறது அதனால வந்தது தான் முருகனை முன்னெடுத்ததுனால ஒன்றும் வரலை அப்படின்னு சாவித்திரி கணவர்கள் ரொம்ப தெல்ல தெளிவாக பதிவு பண்ணுறாங்க பாஜக வேல் யாத்திரை பண்ணதுக்கு காரணம் சீமான் பேட ஒரு கூட்டம் போகுது அதை ஈஸியாக நம்ம வைப்பக்க கொண்டு வந்துட முடியும் முருகன் இந்து கடவுள்னு சொன்னால் அப்படியே இங்கே வந்துடுவாங்கன்னு நினச்சாங்க பட் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அவங்களுக்கு நடக்கலை ஆனால் அதை இவங்க ரெண்டு பேரும் நாளைக்கு வந்து சீரன் என்ன சொல்கிறது நான் செய்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க ஆனால் அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன பிழைகள் என்ன அப்படிங்கிறத கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்கள் சுட்டி காட்டுறாங்க ஒரு அரசு எப்படிங்க வந்து மதத்தை எடுக்க முடியும்னு கேட்குறாரு விசிகா எம்பி ரவிக்குமார் அவர்கள் ஒரு அரசு எப்படி மத விழாவில் எடுக்க முடியும்னு கேட்குறாரு இதற்கு பலவிதமான வியாக்கியானங்களும் வரத்தான் செய்யுது எப்படி வந்து கிறிஸ்தவத்துக்கு இஸ்லாத்துக்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சில கேள்விகளை கேட்குறாங்க திட்ஸ் ஃபைன் ஆனால் இந்த விழாவை எடுத்ததில் சில தீர்மானங்களை போட்டிருக்கிறாங்க அந்த தீர்மானத்தில் பள்ளிகளில் கல்லூரிகளில் பாடத்திட்டங்களில் போட்டிகளில் இப்படின்னு சில இடங்கள்லாம் நம்ம வந்து முருகனை முருகனப்பற்றின விஷயங்களை வந்து கொண்டு போய் சேர்ப்போம் வைப்போம் அப்படிங்கிறாங்க இந்த இடத்துல தான் சிபிஎம் போன்ற கட்சிகளும் விசிகா போன்ற கட்சிகளும் முற்றுமுழுதாக நிராகரிக்கிறாங்க எப்படிங்க நீங்கள் வந்து காவிமயமாக்குறீங்க கல்வித்துறையுன்னு கேட்குறாங்க கல்வித்துறை ஏன் காவிமயமாக்குறீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க முக்கியமாக அதில் பாருங்கள் குறிப்பாக சிபிஎம்னுடைய மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் சொல்கிறாங்க மதத்திலிருந்து அரசு விலகி நிற்க வேண்டும் என்பதே மதச்சார்பின்மை கோட்பாட்டின் அடிப்படை எந்த ஒரு மதத்தையும் பரப்புவது பின்பற்றுவது அரசின் பணியாக இருக்கக்கூடாது மத நல்லிணக்கம் மக்கள் ஒற்றுமை பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் இந்து சமய அறநிலையத்துறையை அழிக்க வேண்டும் என ஆர்எஸ்எஸ் பாஜக பரிவாரம் துடிக்கிறது கோவில் சொத்துக்களை கொள்ளையடிப்பதும் சாதிக படிநிலையை பாதுகாப்பதுமே அவர்களது நோக்கமாக இருக்கிறது இதை முறியடிக்கும் நோக்கத்தில் இந்து பணிகளை மேற்கொள்வது நல்லது மத அடிப்படையிலான விழாக்களை அரசின் சார்பில் நடத்துவது தவிர்க்கப்பட வேண்டும் என்று ரொம்ப மென்மையாக தான் வந்து கண்டிச்சிருக்கிறார் இதே போல் பிசிகாவின் பொதுச் செயலாளர் எம்பி ரவிக்குமார் என்ன சொல்கிறாங்கன்னா கல்வியை காவிமயமாக்கும் முருகன் மாநாட்டு தீர்மானங்கள் அதிர்ச்சி அளிக்கிறது பழனியில் தமிழ்நாடு அரசின் சார்பில் நடைபெற்ற முத்தமிழ் முருகன் மாநாட்டில் இருபத்தி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அவற்றுள் ஐந்தாவது தீர்மானமாக முருகபக்தி இலக்கியங்களை மையப்படுத்தி இந்து சமநிலையத்தின் கீழ் ஆளுகையின் கீழ் உள்ள திருக்கோயில்களின் சார்பில் நடத்தப்படக்கூடிய பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவர்களுக்கு போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்குவது என்று தீர்மானிக்கப்படுகிறது எனவும் எட்டாவது தீர்மானமாக விழா காலங்களில் அருள்மிகு கந்தசஷ்டி முருகன் திருக்கோயில்களில் மாணவ மாணவியர்களை கொண்டு கந்தசஷ்டி பாராயணம் செய்விப்பது என்றும் தீர்மானிக்கப்படுகிறது சொல்லியிருக்கிறாங்க வந்து வந்து பாத்தீங்கன்னா கல்வியை சமய சார்புடைய ஆக்குதல் அப்படிங்கிற பாஜக அரசினுடைய இந்துத்துவ செயல் திட்டத்தை முருகன் பெயரால் நீங்கள் செயல்படுத்துறீங்க தவிர வேற எதுவுமே கிடையாது இந்து சமய அறநிலையத்துறை தனது துறை சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டால் அதை யாரும் விமர்சிக்க மாட்டாங்க ஆனா கல்வித்துறைக்குள்ள சமயத்தை கொண்டு வந்து திணிப்பது அப்படிங்கிறது சமய சார்பின்மை என்னும் அரசியலமைப்பு சட்ட நெருக்கு எதிரானதாகும் இது கன்னத்துக்குரியது அப்படின்னு முத்தமிழ் முருகன் மாநாடு குறித்து அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக மாநாடு அப்படின்னு நீங்க எடுத்துக்காதீங்க இது தமிழர் பண்பாட்டு மாநாடு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு இது இல்லாம அந்த மாநாட்டில் வந்து பாத்தீங்கன்னா சித்த மருத்துவம் அப்படிங்கிறது இனிமேல் தமிழர் சித்த மருத்துவம்னு அழைக்கப்படும் இப்படின்லாம் வந்து சில மாநாடு தீர்மானங்கள் போட்டிருந்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து ஓகே ஒரு பண்பாட்டு ரீதியாக பேசுகிறாரு சித்த மருத்துவம் இப்படிலாம் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்களா ஃபைனாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனாலும் கல்வித்துறைக்குள்ளே கொண்டு வர்றது காவிமயமாக்கும் திட்டம்னு கூட்டணி கட்சி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்குது இதை மதவாதம்னு இவங்க சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் எம்பி ரவிக்குமார் போன்றது இருக்கிறோம் அவருடைய கருத்து தவறாக இருக்குது அப்படின்னு பேசுகிறவங்க வேறு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்முடைய பேட்டில் கூட நேற்று வேலு பிரபாகரன் பேசும்போது சொல்கிறாரு ஒரு வேலை இந்த அரசு தமிழ்நாடு அரசு புத்தருக்கு ஒரு மாநாடு போடுறாங்க அனைத்துலக புத்தர் ஒன்று உடல் மாநாடு அப்படின்னு ஒன்று போடுறாங்க அப்போ என்ன பண்ணுவார் ஐயா ரவிக்குமார் அது ஆதரிப்பாரா எதிர்ப்பாரான்னு கேட்குறாங்க ஆ புத்தர் பற்றிய விஷயங்களை பள்ளிக்கூட புத்தகங்களை கொண்டு போவோம் மாணவர்களுக்கு போட்டி வைப்போம் அப்படிலாம் வச்சால் அதை ஆதரிப்பாரா எதிர்ப்பாரான்னு கேட்குறாங்க அதை வந்து அவரை தான் நம்ம கேட்கணும் ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொரு நபர்களுக்குமே அவங்கவுங்க விரும்பக்கூடிய மதங்களுக்காக அரசு செயல்பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா அரசுக்கு என்ன என்னதான் வேலை இப்போ இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் மழையர் பள்ளியாக அந்த பள்ளிக்கூடத்தில் மேலே சுவர் இடிஞ்சு கீழே விழுந்து மூணு பிள்ளைங்க வந்து படுகாயப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளின் நிலைமை எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம் இப்போ அங்கே போய் ஆய்வு பண்ணலாம் அந்த மாதிரியான விஷயங்களை போய் கவனம் செலுத்தலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு மாநாடு போட்டு தான் உங்களுடைய பக்தி மயத்தை உங்களுடைய நாங்களும் பாஜகவுக்கு செலுத்தவர்கள் அல்ல அப்படின்னு காமிக்க வேண்டிய அவசியமே கிடையாது எவ்வளவு நாளைக்கு தான் நாங்கள் இந்துக்களுக்கு எதிரில்லை அப்படிங்கிறத நீங்கள் காண்பிச்சுட்டே இருப்பீங்கன்னு கேட்குறாங்க விசிக்கில் இருக்கிறவங்களும் சிபிஎம்மில் இருக்கிறவங்களும் உங்கள் வேலை என்ன ஒரு அரசோட வேலைங்கிறது மானம் நடத்துறதா உங்கள் வேலை என்ன அது இல்லை இந்து சமய சமயநிலைத்துறை தமிழர் சமய அறநிலையத்துறைன்னு பேரை மாற்றுங்கன்னு பல நாட்களாக போ கோரிக்கை வலுத்துக்கிட்டு இருக்குது அதை இன்னும் மாற்றலை அப்போ இந்துன்னு இருக்கிற வரைக்கும் இது போன்ற இந்துத்துவ சக்திகளும் பாஜகவினரும் உங்களுக்கு கேள்வி எழுப்பிக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்கள நிரூபிப்பதற்காக நீங்கள் பல வேலையில் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அப்போது ஒரு அரசு இது போன்ற மாநாடுகளை நடத்துவதை தாண்டி அவற்றையும் விட வேறு வழிகளில் வேறு வகைகளில் புனரமைக்கும் பணிகள் ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதை அப்படியே கண்டினியூ பண்ணலான்னு சொல்கிறாங்க இந்த மாநாடுங்கிறது அவசியமற்ற ஒரு மாநாடு இதை பாஜக தன்வையப்படுத்தி வரும் இன்னொன்று சொல்கிறேன் இந்த மாநாடு போட்டால் தான் உங்களுக்கு இந்துக்களின் ஓட்டு கிடைக்கும் நீங்கள் நம்புறீங்களா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் தான் ஏற்கனவே எங்களுடைய கட்சியில் தொண்ணூறு பர்சன்டேஜ் இந்துக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டீங்களே அப்படி ஒன்றும் கிடையாது அப்போ அப்படி இருக்கும்போது இதை ஏன் நடத்தணும் இது நடத்துவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சிக்குள் இருப்பவர்களும் ஒரு எதிர்கருத்துக்களை ஒரு சலசலப்பை உருவாக்கி இருக்கிறாங்க எதிர்கட்சியில் இருக்கிறவங்களும் வேண்டுமென்றே இதை பண்ணது நல்லது தான் இருந்தாலும் ஏமாத்த பார்க்குறாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களையும் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க எனவே இந்த விவகாரத்தில் திமுக இதுக்கு என்னை பதில் சொல்ல போகிறாங்க திமுகவில் இருப்பவர்களோ திராவிட கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க திராவிட மதத்துக்குள்ளே அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சைவ மயனவோன்னு பேசுகிறாங்க அப்படி பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க பேராசிரியர் கான்சன்ட்ரேன்லாம் பலபோர் அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு ஸோ அப்படிப்பட்ட விளக்கங்களை மக்கள் ஏற்பார்களா அது மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கப்படுமா இப்படின்னு பலவிதமான குழப்பங்கள் இந்த மாநாட்டை ஒட்டி எழுந்திருக்கிறது இருந்தாலும் இந்த மாநாடு நடத்தி முடிக்கப்பட்டு அடுத்த கட்ட பணிகள் நோக்கி நகர்ந்துட்டாங்க பட் இந்த பின்னாடி இது போன்ற வாதங்கள் விவாதங்கள் எழுந்திருப்பதை தவிர்க்க முடியாததாக மாறியிருக்கிறது இந்த மாநாடு குறித்தும் எழுந்திருக்கக்கூடிய கருத்துக்கள் குறித்தும் உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மற்றும் ஒரு தலையங்கம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு செய்தியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்